Hello, good morning and welcome to Vanakkam Tamizha. Varangur Pomex Fashion Briefs and Varangur Levista Instant Coffee. Inniki nam arangathukku super ana or guest da vandirukkaru. Oru kutti kadha solta. Venda venda, nee intro sonnale show mudinjiru. Kadhala sonnana vidinjiru. Adana ena perform panave odamatiye. Coming to the point. Adhaadhu indha kadha solradhu abingiradhu ellarkume romba oru pidicha vishayam. Adum kadha nalla solravanga kadha sonnangana nammale varudhu nama kadha kekka aarambichiruvom. அதுலயும் சிறந்த எழுத்தாளர்கள் எழுதுற கதையை ஒருத்தர் உள்வாங்கி அந்த கதையை அப்படியே உணர்வுபூர்வமா சொல்லும் போது நம்ம அந்த எழுத்து உலகத்துக்கே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எஸ், அப்படி ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளர் தான் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. இவர் கதை சொல்லி எழுத்தாளர் மட்டும் இல்ல, தமிழ் இலக்கியங்கள்ல நவீன சிறுகதைகள்ல இவருக்குன்னு ஒரு மொழி நடை வச்சு அதனால எல்லார் கவனத்தையும் திருப்பினவரு. நடிகர், இயற்கை விவசாயின், இப்படி பல முகங்கள் கொண்டவர். கண்டிப்பா, திருவண்ணாமலையில இருக்க அண்ணாமலையாரோட கோவில் ஆன்மீகத்துக்கு எப்படி ஒரு அடையாளமோ அதே மாதிரி இலக்கிய உலகுக்கு திருவண்ணாமலையில இருக்க இவருடைய வீடு ஒரு முக்கிய அடையாளம். சிறுகதைகள், கட்டுரைகள், கவிதைகள், மொழிபெயர்ப்பு புத்தகங்கள், பல நூல்களும் இவர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி பல திறமைகள் கொண்ட கலைஞர் தான் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் பவா செல்லதுரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பார்க்கும்போதே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கேட்கலான் இருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, கவிஞர், கதை சொல்லி, எழுத்தாளர், பேச்சாளர், பதிப்பாளர், நடிகர், இயற்கை விவசாயி இப்படின்னு பல முகங்கள் உங்களுக்கு இருக்குது. இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முகம் எது சார்? எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே இந்த மாதிரி பல பரிணாமங்கள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு இப்போ தான் தெரியுது, எனக்கு வந்து இவ்வளவு வெவ்வேறான பயணங்களில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் வந்து ரெண்டு இடம் சொல்லிடுறேன். ஏன்னா நம்பர் ஒன், நம்பர் டூ அப்படின்னு சொல்கிற இல்லாமல் ஒரு எழுத்தாளனாகவும் அதே நேரத்தில் ஒரு விவசாயியாகவும் இருப்பது எனக்கு ரொம்ப பிடிச்சமான முகமாக இருக்குது. சார், அதே மாதிரி இலக்கிய வாசிப்பு ஒரு மனிதனுக்கு எவ்வளோ அவசியம், அது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? என்னால் வந்து மேடம், இலக்கிய வாசிப்பு இல்லாத ஒரு குழந்தையோ, அந்த குழந்தை வளர்ந்து ஒரு யூத் பீரியடில் வர்றதையோ அல்லது ஒரு மிடில் ஏஜுக்கு ட்ராவல் பண்ணுறதையோ, அப்படி எதுவுமே ஒரு இலக்கிய வாசிப்பே இல்லாத ஒரு மனிதனுடைய மரணம் இருக்குல்ல, அது வந்து எப்பயோ நிகழ்ந்துட்டதாக தான் நான் நினைக்கிறேன். நான் இந்த மனித வாழ்க்கையிலேயே வாசிப்புன்றது வேறு ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. என்னென்னா, நீங்கள் வந்து எல்லாருடைய வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது இல்லையா? இப்போ என்னுடைய லைஃப்பை நீங்கள் ஒரு நாள் கூட வாழ முடியாது. அப்போ ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிற போது நீங்கள் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து அடைஞ்சிடுறீங்க. அதான் ஒரு புத்தக வாசிப்பு. நான் வந்து இதுவரையில் என் லைஃப்பில் 2000 புத்தகம் படிச்சுக்கிறேன்னா 2000 வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன்னு அர்த்தம். நீங்கள் 2000 புத்தகம் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு விஜிடபிள் மாதிரி ஒரு செடியில் விளைஞ்சி அது வந்து குழம்புக்கு போயிடுது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பயணம் தான் உங்களுடைய வாழ்க்கை நினைக்கிறேன். இல்லை, வாசிப்பு மட்டும்தான் உங்கள் மீதான உங்களுக்கு வந்து சக மனித அன்பை, தோழமையை, பிரியத்தை, துக்கத்தை, குரோதத்தை, வன்மத்தை, துரோகங்களை, இது எல்லாம் உங்களை சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அது வந்து கடத்தினே இருக்கு. நீங்கள் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய அடி விழுதுன்னு வச்சுங்களேன், தாஸ்தாவஸ்கியினுடைய இந்த நாவலில் இந்த இடத்துல அதனுடைய கதாநாயகன் இதை விட பெரிய அடி வாங்கியிருக்காங்கல்ல, அப்போ நமக்கு இது பெருசு இல்லை அப்படின்னு அந்த இடத்த நீங்கள் கடக்கிறதுக்கு ஒரு இலக்கிய வாசிப்பு தான் உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. இலக்கிய வாசிப்பு இல்லாத ஒரு மனுஷனை என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. கண்டிப்பாக சார், கதை சொல்கிறதே ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒருவருக்கு ஏன் கதை சொல்லப்படணும், நாமெல்லாம் கதை கேட்குறது எந்த அளவுக்கு அவசியம் சொல்லுங்கள் சார்? இல்லை, கதை சொல்கிறது அப்படின்றது வந்து நம்ம தமிழ் மரபோட ஒரு பெரிய தொடர்ச்சி தான். நம்ம எல்லார் வீடுகள்லேயும் கதைகள் சொன்ன பாட்டிகள், கதைகள் சொன்ன அம்மாக்கள், கதைகள் சொன்ன தாத்தாக்கள், அப்படி எல்லாருமே இருந்தாங்க. ஏதோ ஒரு வகையில் நவீன விஞ்ஞான வளர்ச்சி இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி எடுக்கிறதுக்கோ அல்லது எரேஸ் பண்ணுறதுக்கோ தொடர்ச்சியாக முயற்சி பண்ணினே இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெரிய தொழில்நுட்பத்தும் நுட்பமும் மனிதனுடைய மனசில் பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தை அழிக்கவே முடியாது. அந்த 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு கிளி இருக்கும், அந்த கிளியினுடைய கழுத்தில் தான் மந்திரவாதி வந்து அந்த உயிரை வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லும்போது நான் கடலை பார்த்ததே இல்லை, நான் மலையை பார்த்ததே இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனால் அம்மா வந்து என்னை அங்கே கூட்டின்னு போயிடுறாங்க. அப்போது இவ்வளோ பெரிய ஒரு ட்ராவலை ஒரு கதை நிகழ்த்தியது. அப்போ இந்த கற்பனை
இந்த வளமான செழுமைகள் இதெல்லாம் இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை பண்ணியே பார்க்கணும். அது வந்து ஒரு ஒரு மேடான ஒரு பைத்தியர்கள் நிறைந்த ஒரு உலகமாக தான் இருக்க முடியும். இதுதான் உயிர்ப்போட மனிதர்களை, குழந்தைகளை, அவருடைய பால்யத்தை அப்படி வச்சுங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டோரி டெல்லிங் ஏதோ ஒரு வகையில் அம்மாக்கள், தாத்தாக்கள், பாட்டிகளோடு நிறைவடைஞ்சு போய் அதுக்கப்புறம் வந்து இந்த 20-25 வருடங்கள் அல்லது 30-35 வருடங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய பிளாக், ஒரு பெரிய இருட்டு வந்துருச்சுன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் வாசிக்கிறவங்க இருந்துனே தான் இருக்காங்க, எல்லா காலகட்டத்திலும் இருந்துனே தான் இருக்காங்க. நீ வந்து பாடப்புத்தகங்களை தவிர மற்ற எதையுமே வாசிக்காத அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குடும்பம் எல்லாமே பையங்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அப்போ வெறும் புக்ஸை மட்டும் படித்து, ஒரு ஒரு வகுப்பறையில் கிடைக்கிற ஒரு புக்ஸை மட்டும் படித்து அதை வந்து ஏதோ ஒரு வகையில் ஃபீட் பண்ணி அவன் இந்த சமூகத்தினுடைய எந்த விழுமியத்தையும் எந்த எத்திக்ஸையும் அவன் லைஃப்பில் வந்து கடைபிடிக்க மாட்டான். ஏன்னா சமூக விழுமியங்களை இந்த பாடப்புத்தகங்கள் ஏதோ அவனுக்கு பெருசாக கற்றுக் கொடுக்கவே இல்லை. கற்றுக் கொடுக்க வேண்டிய நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான புத்தகங்கள் அவனால் ஸ்பரிசிக்கப்படாமல் ஏதோ ஒரு லைப்ரரியினுடைய இருட்டறையிலையோ அல்லது ஏதோ ஒரு வீட்டினுடைய லைப்ரரியிலையோ அவனால் பார்க்கப்படாத, படிக்கப்படாமல், பிரிக்கப்படாமலே இருந்துச்சு. ஒருவேளை இந்த குழந்தைகள் இதை ரெண்டையும் சேர்த்து வாசிச்சிருந்தாங்கன்னா ஒரு அற்புதமான டாக்டர் இந்த உலகத்துக்கு கிடைச்சதை விட, ஒரு அற்புதமான இன்ஜினியர் இந்த சமூகத்துக்கு கிடைச்சதை விட, ஒரு அற்புதமான டாக்டரும் இன்ஜினியரும் சேர்ந்த ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு கிடைச்சிருவான். அந்த முயற்சிகளில் தான் எழுத்தாளர்களும் கதை சொல்லிகளும் தினந்தோறும் எழுதுகிறாங்க, தினந்தோறும் பேசுகிறாங்க, தினந்தோறும் கதை சொல்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக சார், அதாவது இமேஜினரி வேர்ல்டு இல்லாமல் இருக்கிறதே என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக சிறப்பு சார். சார், கதை கேட்பவர்கள், அதே மாதிரி உங்ககிட்ட கதை கேட்குறவங்க கூட அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தில் போய் படிக்கிறது எவ்வளோ அவசியம்னு நினைக்கிறீங்க? மேடம், நான் வந்து ஒரு கதை சொல்லி அப்படின்னு சொன்னாலும் கூட பேசிக்கலாக நான் ஒரு ரைட்டர் தான். நான் வந்து என்னுடைய பல உரைகளில் சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு கேட் கீப்பர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஒரு முன்னாடி நின்று இந்த கட்டடத்துக்குள்ளே போங்க, இந்த கட்டடத்துக்குள்ளே மனித வாழ்க்கையை பற்றி பேசுகிற பல அற்புதமான விஷயங்கள் இருக்குது, மனித வாழ்க்கையை குறுக்கும் நெடுக்குமாக சொல்லுகிற பல இலக்கியங்கள் இருக்குது, பல இலக்கியவாதிகள் உள்ளே உட்காந்துக்கிறாங்க, தாஸ்தாவஸ்கி மாதிரி, டால்ஸ்டாய் மாதிரி, மாக்சிம் கார்கி மாதிரி, தமிழில் புதுமைப்பித்தன் மாதிரி, ராஜநாராயணன் மாதிரி, கூப்பாரா மாதிரி, அவ்வளவு இலக்கிய செழுமைகள் கொண்ட எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் நான் கதை சொல்கிறேன். ஒருவேளை ஒரு ஒரு வாசகன் நான் சொல்கிறத கேட்டு என் கூடையே நின்ட்டான்னு வச்சுங்களேன், அவன் வந்து அங்கேயே நிற்க வேண்டியதான் வாழ்நாள் முழுக்க. நான் சொல்கிறத கேட்டு டக்குன்னு அந்த பில்டிங்குள்ளே போயிடுறான்னு வச்சுங்களேன், ஆலிஸின் அற்புத உலகம் மாதிரி அவனுக்கு வேற ஒரு உலகம் ஓப்பன் ஆகும், அவனுக்கு வேற ஒரு உலகத்தில் அவன் சஞ்சரிக்கிறான். அந்த இலக்கியம் எப்பொழுதும் மனிதர்களை செழுமைப்படுத்திக்கினே இருக்க மேடம், மேன்மை அடைய வச்சுக்கினே இருக்கும் இலக்கியம். ஒரு ஒரு புத்தகத்தையும் நீங்கள் வாசிக்க வாசிக்க நீங்கள் இதுவரை உங்கள் மனதில் சேகரித்து வைத்த வன்மம், குரூரம், சக மனித துரோகம் இது எல்லாம் கரைஞ்சி ஒரு பூ மாதிரியான மலர், ஒரு பூ எப்படி மலருதோ அந்த மலர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது, அதனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கவே முடியாது. அந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த அவ்வளவு ஒரு அற்புதமான அனுபவத்தை நாம் என்னென்னவோ சொல்லி தவற விடுறோம். என்ன மாதிரியான ஒரு இலக்கியவாதி, என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி டெல்லர், அப்படி தவற விட்டுறாத, இந்த உலகத்துக்குள்ளே போ, இது வந்து எவ்வளவு அற்புதமான உலகம்னு திரும்ப 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 சொல்லிக்கினே இருக்கும், அவ்வளோதான் ஒரு ஸ்டோரி டெல்லருக்கான இடம் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் சார், ஒரு கதை சொல்லியுடைய இயல்பு எப்படி இருக்கணும், கதை சொல்லும்போது உங்களை நீங்கள் எப்படி தயார் பண்ணிக்கிறீங்க? இல்லை, ரொம்ப உண்மையை சொல்லணும்னா கதை சொல்கிறதுக்காக பிரத்யேகமாக என்னை நான் தயார் பண்ணிக்கிறதே இல்லை, அது ஒரு இயல்பான நடவடிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப கான்சியஸாக அந்த கதை சொல்கிறதுக்காக தயாராகிறதே இல்லை. அது நான் ஒரு மைக் முன்னாடியோ அல்லது மைக் இல்லாதவோ நான் வந்து ஒரு பார்வையாளர்கள் முன்னாடி நிற்கும்போது எனக்கு முன்னாடி எவ்வளவு பார்வையாளர்கள் இருக்காங்க, அவங்க என்னுடைய கதை எப்படி உள்வாங்கிறாங்க அப்படின்றது அந்த கான்சியஸ்னஸ் எனக்கு வரும்.
ஆனால் அந்த கான்சியஸ்னஸ் உடனே எங்கிட்ட இருந்து அகன்றுடும். அது அகலும் போது தான் ஒரு ஆர்டிஸ்ட்டு வேற மாதிரி ரியாக்ட் ஆவான். நீங்கள் வந்து சிவாஜி கணேசன் சொல்லுவாங்களே, ஆனால் ஒரு வீரபாண்டிய கட்ட பொம்மனா நீங்கள் அவர் வந்து கற்பனை பண்ணி பார்க்கும்போது அவர் ஒரு 6 அடி 6 அடி உயரமுள்ள ஒரு விஸ்வரூபம் எடுத்த ஒரு மனுஷனாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அது என்னென்னா அந்த கேரக்டராக அவர் மாறும்போது அவருடைய உயரம், அவருடைய உடம்பு, அவருடைய அகலம் எல்லாம் வேற ஒன்றா மாறுது. அது வந்து எல்லா கலைஞர்களுக்கும் நிகழும், குறிப்பாக இசைக்கலைஞர்களுக்கு அது ரொம்ப முக்கியமாக நிகழும். அவன் ஒரு கட்டத்தில் சங்கீதம் பாட ஆரம்பித்தான்னா ஒரு கட்டத்தில் அவன் முன்னாடி எத்தனை பேர் உட்காந்துறான், அவன் கூட யார் இருக்கான், எதை பற்றியுமான கவலையே அவனுக்கு இருக்காது. அவன் தனியாக சஞ்சரிப்பான். நான் வந்து கதை சொல்லும்போது நான் எனக்குள்ளே தனியாக தான் சஞ்சரிக்கிறேன். இதில் எத்தனை பேர் எழுந்துச்சு போகிறாங்க நம்ம கதை சொல்லும்போது, எத்தனை பேர் உருகி அழுகிறாங்க, எத்தனை பேர் இதை அப்படியே உள்வாங்கிறாங்க. இது எல்லாமும் ஒருவேளை என்னுடைய கதை சூழலை ஊக்குவிக்கிறதுக்கு உதவலாம். ஆனால் நாங்கள் ஒரு தனி ஆள் தான். என்ன சார், குழந்தைகள் புக்கு படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் தான் அதுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஒரு குழந்தை ஒரு புக்கு படித்து முடிக்கும் போது அவங்களுக்கு பரிசளித்து அதை என்கரேஜ் பண்ணணும். குழந்தைகளை புத்தக கண்காட்சி லைப்ரரின்னு கூட்டிகிட்டு போகிற ஹேபிட்டை நம்ம வளர்க்கணும். வாசிப்பு அப்படின்றது நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தை வளமாக்கும் சார். அதே மாதிரி மக்களை பல மணி நேரம் கதை கேட்க வைக்கிறதுன்றது ஒரு பெரிய சவால், அது ஒரு கலன்னு கூட சொல்லலாம். ஸோ மக்கள்கிட்ட கதை சொல்லும் போது நீங்கள் கதையை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? நான் வந்து எதில் ஒன்றாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவேன், இந்த கதையை தேர்வு பண்ணுறதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கணும் அந்த கதை, ஒன்று. ரெண்டாவது, அந்த கதை தேர்வு பண்ணுறதில் எந்த விதமான மனச்சாய்வுகளும் இல்லாத நான் பார்த்துக்குவேன். இப்போ எனக்கு ரொம்ப நெருக்கமான பல எழுத்தாளர்களுடைய கதைகளை நான் சொன்னதே இல்லை. சமீபத்தில் போன வருஷம் சாகித்ய அகாடமி வாங்கின எம்ஐஎம் இருக்கார், அவருக்கு நான் வந்து ஒரு பெரிய உண்டாட்டு நடத்தணும், ஒரு விருந்து நடத்தணும். அவர் அந்த உண்டாட்டு வந்து சொன்னார், நீ வந்து என் கதையை சொன்னதே கிடையாது, நீ வந்து பாலிடிக்ஸ் பண்ணுற, ஒரு கதை கூட நீ என் கதை சொன்னது கிடையாது அப்படின்னு சொன்னார். நான் அதை ரொம்ப ரசித்தேன். நான் ரசித்தனா எனக்கு என்னென்னா, இமயம் வந்து பிரமாதமான கதைகள் எழுதுகிறார், மௌனி வந்து அற்புதமான கதைகள் எழுதுகிறார், லாசாரா வந்து அப்படியே இசை மாதிரி கதைகள் எழுதுகிறார். ஆனால் இவங்களெல்லாம் சொல்ல முடியாது, எல்லா கதைகளையும் ஒருத்தன் வந்து சொல்லிட முடியாது. இப்போ இமயத்துடைய கதைகளை, லாசாராவுடைய கதைகளை, மௌனியுடைய கதைகளை வாசிப்பதற்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நான் வாசகனுக்கு விட்டுறேன். ஆனால் ரிப்பிட்டேஷன் கூட இருக்கலாம், ஆனால் திரும்ப திரும்ப நான் சில எழுத்தாளர்களுடைய கதைகள் சொல்கிறேன், அது அந்த எழுத்தாளன் மீது உள்ள பரிவு இல்லை. அந்த கதைகள் தருகிற அதுவே என்ன சொல்லு, நான் பார் ரொம்ப திறந்த மனசோட முன்னாடி நிற்கிறேன், என்ன நீ சொல்லு அப்படின்னு என்னை நிர்பந்திக்கிற விஷயந்தான். அப்புறம் வாசகர்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்னதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ யோசித்து பார்க்குறேன், ஒரு 400 பேர் 500 பேர் இல்லை ஒரு 1000 பேர் என்கிட்ட கதை கேட்க வராங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஞாபக பிசகலைன்னா ஒரு ஆள் கூட எழுந்துச்சு போய் நான் பார்த்ததே இல்லை என்னுடைய கேரியரில். ஒரு ஆள் எழுந்துச்சு போயிட்டால் கூட நான் பயங்கர டிஸ்டர்ப் ஆகிடுவேன், நம்ம சொல்கிறதுல ஏதோ தப்பு இருக்குது, அதனால தான் அவங்க எழுந்துச்சு போகிறாங்க. அது என்னென்னா, அந்த படைப்புக்கும் அந்த ஸ்டோரி டெல்லருக்கும் உள்ள நெருக்கமும் ஆத்மார்த்தமான உறவும் இரத்த சம்பந்தமான ஒரு பந்தமும் உங்களை சேர்த்து உட்கார வைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப மெக்கானிக்கலாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக கதை சொல்லும்போது ஓடாவும் கதையை நீயே சொல்லிக்கோ அப்படின்னு அவன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவான். அப்போது மனித மனசை வந்து பக்குவப்படுத்துறதுக்காக ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு கதையை மறுபடியும் நீங்கள் ரிப்பிட்டேஷன் பண்ணுவோம். இப்போ ஜெயமோகன் வந்து மறுபடியும் என்னுடைய கதைகளை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, நான் எழுதின கதைகளை பவா சொல்லலை, பவா வந்து என் கதையை மறுபடியும் எழுதி பார்க்குறாருன்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா, அதில் ரொம்ப ரொம்ப கத்தி மேலே நடக்கிற விஷயந்தான் அது. அந்த ரைட்டருக்கு அவர் எழுதுறதுக்கு நீங்கள் 1% துரோகம் பண்ணக்கூடாது, அவரை விட்டு நீங்கள் விலகி போயிடக்கூடாது. ஆனால் அந்த ரைட்டருடைய கதையை நீங்கள் கதையாக சொல்லும்போது அதை இன்னும் 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 நீங்கள் ஹைட்டு கொண்டு போகலாம். அதை அந்த எழுத்தாளன் பெருமிதத்தோடு அதை ஏற்றுக்கொள்வான், நாம் வந்து இவ்வளோதானே சொன்னோம், ஆனால் இவன் சொல்லும்போது இவன் இன்னும் ஹைட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லுவான். அப்போது ஒரு ஸ்டோரி டெல்லருடைய மிகப்பெரிய இடம் வந்து அது, இப்படி ஒரு எழுத்தாளனுடைய அவன் எழுதுறதுக்கும் மேலாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்கிறது தான். உங்களுக்குள்ளே நீங்கள் செய்கிற தவம், உங்களுக்குள்ளே நீங்கள் செய்கிற அர்ப்பணிப்பு,
உங்களுக்குள்ள நீங்கள் தேர்ந்தெடுக்கிற கதைகள், அப்புறம் உங்கள் வாழ்க்கைக்கும் அந்த கதைக்கும், தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் பெரிய வாழ்வியலுக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற கதைக்கும் இருக்கிற நெருக்கம், இதுதான் ஒரு கதையை வாசகனை வெளியே அனுப்பாமல் அரங்கத்துக்குள்ளேயே கட்டி போட்டு வைத்திருக்கிற ஒரு வித்தை. இந்த வித்தையை நான் எங்கேயுமே கற்றுக்கல. இந்த பரிணாமம் நிகழ வேண்டும் என்று நான் என்றைக்குமே ஆசைப்பட்டதே இல்லை, ஆனால் அது நிகழ்கிறது. அது எனக்கு ஒரு வகையில் ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அண்ட் சார், பொதுவாக நீங்கள் கதை சொல்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் அதிகமுள்ள ஒரு இடமா இருக்கும், அழகான மரங்கள் இலை குடிகள்லாம் இருக்கிற இடமா இருக்கும். அண்ட் சார், இந்த மாதிரி இயற்கை வளங்கள் தான் கதை கேட்கறதுக்கும் சொல்கிறதுக்கும் சூழலை உருவாக்குதா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த மாதிரியான இடங்கள் ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு, அவ்வளோதான். அப்புறம் எனக்கு இந்த பெரிய கட்டிடங்கள், இந்த காங்கிரீட் கட்டிடங்கள், ஏசி ஒட்டப்பட்ட அறைகள், இது கொடுக்குற ஒரு நெருக்குதல் இருக்குதுல்ல, இது கொடுக்குற ஒரு குறுகல் இருக்குதுல்ல, அந்த குறுகளை தவிர்த்து ஒரு மரத்தடியோ அல்லது ஒரு வயல்வெளியின் பின்னணியோ எனக்கு ஒரு மிகப்பெரிய மன பெரிய விசாலத்தை வந்து தருது. நீங்கள் நம்ம தமிழ் ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பஞ்சாயத்துகள் இருக்குதுல்ல, அது எல்லாமே ஆலமரத்தடியில் நடந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் ஆலமரத்தடியில் நடக்கணும், ஏன் ஒரு ஊர் சாவடியில் நடந்துடக்கூடாது? நான் ஆலமரத்தடி மாதிரியான ஒரு மிகப்பெரிய மரம் இருக்கிற ஒரு விசாலம் உங்கள் மனசை வந்து விரிவுபடுத்துது, உங்களுடைய கட்டற்ற ஒரு தன்மையை ஒரு காட்டாறு மாதிரி நீங்கள் பாயறதுக்கான ஒரு ஸ்பேஸை ஏற்படுத்தித்தது. நான் பெரும்பாலும் கதை சொல்கிற இடங்களை அப்படி இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். திருவண்ணாமலையில் எங்கள் நிலம் இருக்கிற பகுதியில் பத்தாயம்னு பேர் இருக்குது, அங்கே ஒரு மரத்தடியில் உட்காந்து நான் கதை சொல்கிற ஒரு அனுபவம் இருக்குல்ல, அந்த கலிஃபோர்னியாவில் ஒரு யூனிவர்சிட்டியினுடைய ஹாலில் சொல்லும்போது அதில் எனக்கு 50% கூட பண்ண முடியாதுன்னு தான் தோணுது. என்னுடைய நிலப்பரப்பு எனக்கு ரொம்ப முக்கியம், என்னுடைய லேண்ட்ஸ்கேப்பில் வீசுகிற காற்றும் என்னுடைய லேண்ட்ஸ்கேப்பிலேருந்து நான் அள்ளி பருகிற ஒரு கை தண்ணியும் என்னுடைய நிலப்பரப்பில் நான் நடந்து போகிற அந்த மண்ணும் என்னுடைய படைப்பை படைப்பூக்கத்தோடு வச்சுன்னு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு வந்து கதை சொல்கிறதுக்கு இயற்கை சார்ந்த இப்படி ஒரு விசாலமான இடமும் கதை எழுதுவதற்கு என்னுடைய வீடும் போதுமானதாக இருக்குது. அண்ட் சார், நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய வீட்டில் ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ உருவாகிறத விட என்னுடைய வீட்டில் ஒரு புதுமை பித்தனோ ஒரு அம்பையோ உருவானா அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து எழுத்தாளர் அம்பை அவர்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அம்பை வந்து என்னுடைய மிகச்சிறந்த சிநேகிதி. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் வரலாம், அவங்க பாம்பேயில் இருக்காங்க. பாம்பேயில் கடல் பார்த்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி என் நண்பனும் கணவனுமான விஷ்ணுவோடு நான் வசித்து வருகிறேன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிட்டத்தட்ட அதிகாலை 5:30 எனக்கு ஒரு கால் வரும், பவா நான் அம்பை பேசுகிறேன், சொல்லுங்க அம்பை, என்ன 5:30 கூப்பிட்றீங்க, ஒன்றுமே இல்லை, ஒரு தமிழ் குரலை கேட்கணும், அவ்வளோதான், வச்சுட்டோமா அப்படின்னு வச்சுருவாங்க. இப்படி பல உரையாடல்கள் எங்களுக்குள்ளே நடந்திருக்கு. தமிழில் வந்து ரொம்ப காத்திரமான ரைட்டரில் அவங்க ஒருத்தர். நான் தெரியாமல் ஒரு நாள் அம்பை மாதிரியான பெண் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டேன், பயங்கரமாக ரியாக்ட் ஆகிட்டாங்க. அவள் எவ்வளோ நியாயம் இருந்துச்சுன்னு எனக்கு அப்புறம் புரிஞ்சு. அவங்க ஒரு கூட்டத்துலேயோ அல்லது ஒரு ரைட்டிங்லையோ சொல்லியிருந்தாங்க, பவா மாதிரியான என்னை முழுக்க புரிந்து கொண்ட நண்பர்கள் என்று நான் கருதுகிறவர்களே என்னை பெண் எழுத்தாளர் என்று சொல்கிறார். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, சுந்தரராமசாமி மாதிரியான ஒரு ஆண் எழுத்தாளர் நீங்கள் சொல்லிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவன் சொன்னதே இல்லை இல்லை, ஆனால் ஒரு பெண்ணை நீங்கள் கொடுப்பிடும்போது ஒரு பெண் எழுத்தாளரில் போய் என்ன ஜெண்டர் இருக்குது, நீங்கள் வந்து என்னை அம்பைன்னு தான் சொல்லணும், என்னை வந்து ரைட்டர் தான் சொல்லணும், ரைட்டர் தான், பெண் எழுத்தாளர் கிடையாதுன்னு. இந்த கான்செப்டில் சார், நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் நம்ம இவ்வளோ இலக்கியங்களை வாசித்திருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு ஆண் ஆதிக்கம் மிக்க ஒரு ஆம்பளை தானே தான் உட்காந்துங்கிறான் அப்படின்னு எனக்கு உணர்த்தினதே அம்பை தான். அவங்களுடைய எல்லா கதைகளையும் ஒரு வாசகன் படிக்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல, வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு 15-16 கதைகள் உள்ள ஒரு அற்புதமான தொகுப்பு இருக்குது. அந்த தொகுப்பில் ஒரு 13 மாநிலங்களில் இருக்கிற ஒரு 13 பெண்களை முன்னிறுத்தி அவங்க வந்து பிரமாதமான கதைகள் எழுதியிருப்பாங்க. அந்த கதையை வந்து தமிழ்நாட்டில் ஒரு 10,000 பெண்களாவது படிச்சிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 10,000 பெண்களும் ஒரு 100,000 ஆண்களாச்சும் படிக்கணும். ஒரு 100,000 ஆண்கள் அந்த கதைகளை எல்லாம் படிக்கும்போது
அதில் ஒரு 1000 பேருக்கு அவங்க மனசுலேருந்து அந்த ஆண்ற திமிர் உதிரலாம். அந்த 10,000 பெண்கள் படிக்கும்போது ச நம்ம உலகத்தை ஒரு மனுஷி நம்முடைய பிரதிநிதியாக இருந்து இப்படி எழுதிட்டாளேடா அப்படின்னு அவங்களை சந்தோஷப்படலாம். அம்பை வந்து ஒரு முக்கியமான ரைட்டர். அவங்க அவங்களுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சது வந்து உண்மையிலே எனக்கு பெருமிதமான அனுபவமாக இருந்துச்சு. சார், கலைஞர்களை பற்றி சொன்னீங்க, உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவி வந்து பதிப்பாளர், உங்கள் மகள் வந்து மொழிபெயர்ப்பாளர், உங்கள் மகன் வந்து ஆவண படம் எடுக்கிறவங்க. ஸோ எல்லாருமே கலை சார்ந்து தான் இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு முன்னோடியாக நீங்கள் தான் இருக்கீங்களா? இல்லை, நான் அவங்களுக்கு யாருக்குமே வழிகாட்டி இல்லை. அப்புறம் வந்து என் ஒய்ஃப் வந்து ஒரு பதிப்பாளர் அப்படின்றதோட அவ வந்து ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த டிரான்ஸ்லேட்டர். இந்த இன்டர்வியூ கேட்குற யாராவது சொல்லலாம், போச்சுரா இவன் ஒய்ஃபே இவன் வந்து மிகச்சிறந்த டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டான். அதெல்லாம் இல்லை, என் ஒய்ஃப் வந்து என்னை ஒரு ரைட்டர்ன்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அவங்க வந்து நான் எழுதின கதைகள் அப்படின்னு கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா, காதலிக்கும் போது கொடுத்துருந்தாங்கன்னா, இதெல்லாம் மிகச்சிறந்த கதைகள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நான் துரதிர்ஷ்டவசமாக கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்துட்டாங்களா, நான் அதெல்லாம் படிச்சுட்டு மொத்தத்தை கிழிச்சு போட்டுருந்தேன். அவள் வந்து ஒரு நிமிஷம் கூட தயங்காமல் அந்த மொத்த கதைகளையும் கிழிச்சு போட்டுட்டான். இப்போருந்து வாசிக்க ஆரம்பி அப்படின்னு வாசிக்க ஆரம்பித்தாள். அப்புறம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாலச்சந்திரன் சொல்லிக்காடுன்னு ஒரு பெரிய போயிட் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவருடைய சிதம்பர நினைவுகள், சிதம்பர ஸ்மரணா அப்படின்னு மலையாளத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை, ஒரு ஒரு ஆட்டோபயோகிராஃபி, அது எங்கள் வீட்டில் கொடுத்துட்டு போனார். கொடுத்துட்டு மட்டும் போல அது ஒரு பிரமாதமான தருணம். ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சு, அப்போது டேப் ரெக்கார்டர் வச்சு அதுலேருந்து ஒரு பகுதியை வாஸ்து காமிச்சார். அதுவரை என் ஒய்ஃப் வந்து மலையாளி, ஆனால் அவளுக்கு மலையாளம் எழுத படிக்கவே தெரியாது, பேசுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே திருவண்ணாமலை தான். இந்த லாங்குவேஜை கற்றுக்கணுன்றது தன் தாய்மொழி தான் அவளுக்கு மலையாளம். பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அந்த பகுதியை வாசித்த பிறகு இப்படி ஒரு மொழியை நம்ம, ஏன்னா மியூசிக் அது, அவர் வந்து அப்படியே ஒரு சங்கீதத்தை பாடுவாங்களா, அதுக்கு பதில் வாசித்தார் அப்படிங்கிறது. அதனால் என் ஒய்ஃபோட அக்கா வந்து கேவி ஜெயஸ்ரீ, அவங்க தான் போன வருஷம் சாகித்ய அகாடமி ட்ரான்ஸ்லேஷனுக்காக வாங்கினாங்க. அவங்க பொண்ணு வந்து அப்போ 5வதோ 6வதோ மலையாளத்தில் படிச்சிருந்தா, அவள் தான் சைலிஜாவுடைய டீச்சர். அவகிட்ட சொல்லி மொத்த மொழியும் கற்றுக்குன்னு இந்த சிதம்பர நினைவுகள் புத்தகத்தை அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தார். இன்றைக்கி வரலாம் சைலிஜா வந்து எல்லாரும் சிதம்பர நினைவுகள் சைலிஜான்னு தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த புத்தகம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 காப்பீஸ் விற்றுருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழில் திரைப்படத்துறையில் இலக்கியத்துறையில் இருக்கிற யாருமே அந்த புத்தகத்தை படிக்காதவங்க நான் பார்த்ததே இல்லை. அதான் அவளுடைய அடையாளம். ஆனால் ஒருபோதும் நான் வந்து அவளுக்கு இன்ஸ்பிரேஷனே கிடையாது. என் பையன் வந்து பெருசாக பேச வேண்டாம், ஒரு பெரிய நல்ல ஃபோட்டோகிராஃபர். அவன் என் பொண்ணு வந்து அவளுக்கு ஏதோ இங்கிலீஷ் மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். ரத்னாபாய் ஆங்கிலம் மாதிரி அவளுக்கு ஒரு சின்ன வயசில், ரொம்ப சின்ன வயசுலேயே ஆயிஷான்னு ஒரு புத்தகத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணான். இப்போ வந்து அவர் பெரிய புத்தகம் எலிஃபண்ட் விஸ்பரர், அந்த புத்தகத்தினுடைய ஒரு 400 பக்கம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சிட்டா. இப்படி இருக்குது இந்த ஃபேமிலி. ஒருவேளை இதுக்கு நீங்கள் தான் வழிகாட்டியா அப்படிலாம் கேட்குறத விட, எங்கள் குடும்ப சூழல் இந்த குழந்தைகளை இப்படி மாற்றிக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக சார், குடும்பம் பற்றி சொன்னீங்க, நட்பு பற்றி நம்ம பேசி ஆகணும். உங்களுக்கு முந்தைய தலைமுறையில் எழுதிய ஜெயகாந்தனில் தொடங்கி இப்போ எழுதிட்டு இருக்க ராம் தங்கம் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல நட்பு உணர்வு வந்து நீங்கள் வச்சுட்ருக்கீங்க. எல்லார்ட்டையுமே உங்களுக்கு சிறந்த நண்பர் யாருன்னு கேட்டால் எல்லாருமே உங்களை தான் சொல்லுவாங்க. இந்த நட்புறவை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க சார் நீங்கள், இதோடைய ரகசியம் என்ன? ரகசியம்னு ஒன்றும் இல்லை, மன்சேபுத்திரனுடைய ஒரு கவிதை இருக்கு, ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இட வேண்டிய இடைவெளி இதுவென துல்லியமாய் தெரியும் எனக்கு. ஒரு தென்னை மரத்திற்கும் இன்னொரு தென்னை மரத்திற்கும் இட வேண்டிய இடைவெளியும் தெரியும். நீயும் நானும் கடைசி வரை செழித்து வளர இட வேண்டிய இடைவெளி எது அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. இந்த கவிதை ஒருவேளை மனுஷபுத்திரன் வந்து நட்புக்காக எழுதினாரு அப்படின்னு சொன்னாலும் கூட, நீங்கள் இந்த கவிதையோட யாரோ ஒன்றா பொருத்தி பார்த்துக்கலாம், ஒய்ஃப் வச்சு பார்த்துக்கலாம். எத்தனை வீடுகளில் ஒன்றா வாழ்ந்துனே ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லை. 30 வருஷம் ஆச்சு சார் என் ஒய்ஃப்கிட்ட பேசுகின்ற வார்த்தைகள். ஏன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இட வேண்டிய இடைவெளி ஒரு விவசாயிக்கு தெரியுது, ஒரு தென்னை மரத்துக்கும் இன்னொரு தென்னை மரத்துக்கும் இட வேண்டிய இடைவெளி ஒரு விவசாயிக்கு தெரியுது. ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ள மகனுக்கும் மகளுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இட வேண்டிய இடைவெளி தெரியலையே, பயங்கர அது தெரியவே இல்லைல்ல, அதில் எவ்வளோ பிரேக்ஸ் வந்துனே இருக்கு.
ஒருவேளை இந்த டிஸ்டன்ஸ், இந்த இடைவெளி என்னுடைய வாழ்க்கையில் அதுவே இயல்பாக நடந்திருக்கலான்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன எல்லா நண்பர்களும் சொல்லுவாங்க, எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன், எல்லாரும் சொல்லுவாங்க, வாழ்க்கையினுடைய நெகட்டிவ் சைடு, ஒருத்தருடைய நெகட்டிவ் சைடு இருக்குல்ல, அதை பார்க்க தெரியாத ஒரு ஆள் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கலாம், அது வந்து என்னுடைய இயல்பாக இருக்கலாம். ஜெயமோகனுடைய பையன் வந்து படித்து முடித்தோடனே எங்கள் வீட்டுக்கு ஒரு 15 நாள் அனுப்பிச்சிருந்தார். அவர் நீ போய் பவா மாமா வீட்டில் ஒரு 15 நாள் இருறா அப்படின்னு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட கோச்சுனாங்களாம், ஃபுல்லாக இப்போ தான் ஹாஸ்டல்லேருந்தே ஃபஸ்ட்டு வந்துக்குது, நீ எதுக்கு போய் பவா வீட்டில் விட்றேன்னு. அவர் ரொம்ப ரொம்ப பிரமாதமான வார்த்தையை சொன்னார். ஒரு மீட்டிங்கில் அவர் பேசும்போது கேட்டேன், அவர் சொன்னார், ஒன்றுமே இல்லை, நண்பர்களை சம்பாதிப்பது எப்படி என்று பவாவிடமும், எதிரிகளை சம்பாதிப்பது எப்படின்னு எப்படின்னு என்கிட்டயே கற்றுக்கணும். அவன் முதல்ல போய் நண்பர்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னார். அது என்னென்னா, அதுக்கு ஒரு பிரத்யேகமாக இவங்கக்கிட்ட எந்த வகையிலும் நட்பை வந்து நம்ம லீட் பண்ணணும் அப்படின்றக்காக நான் எந்த இதுவும் எடுத்துக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ யோசித்து பார்த்தா, என்னுடைய நட்பு பட்டியல் இருக்குல்ல, பாலு மகேந்திராவில் ஆரம்பித்து பாரதராஜாவில் ஆரம்பித்து இப்போ வந்து மிஷ்கின், ராமு, அது வரையிலும் அதே மாதிரி இலக்கியவாதிகள் வந்து சுந்தராமசாமி, ஜெயகாந்தனில் ஆரம்பித்து செந்தில் ஜெகநாதன், நரன், திருச்செந்தாழை, அந்த மாதிரியான யங் ரைட்டர்ஸ் வரலும் இது வந்து அப்படி தொடருது. அது வந்து ஒரு வகையில் ஒரு பாக்கியமான நண்பர்களை நான் பெற்றிருக்கிறேன் என்பது பெரிய பெருமிதமான விஷயம். கண்டிப்பாக சார். அண்ட் இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், அதாவது ஒரு குழந்தைய கதை சொல்ல வைக்கிறதும் ஒரு குழந்தைய கதை கேட்க வைக்கிறதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா கதை சொல்லும்போது வந்து பார்த்தோன்னா ஒரு குழந்தையோட கற்பனை திறன் அதிகரிக்கும், அதே மாதிரி கதை கேட்கும்போது ஒரு குழந்தையோட கவனிப்பு திறன் அதிகரிக்கும். ஆக மொத்தத்தில் கதை ரொம்ப முக்கியம் சார். அதே மாதிரி இப்போ இயக்குனர் நண்பர்கள் பற்றி சொன்னீங்க, அவங்க எல்லாருமே வாசிப்பாளர்கள். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து வாசிப்புன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்லுங்கள் சார். அப்போ வாசிப்பு வந்து மிக எல்லா துறைகளுக்குமே மிக மிக அவசியமான ஒன்று. அப்படி தொடர்ந்து தமிழில், ஆங்கிலத்தில், பல மொழிகளில் வாசிக்கிற இயக்குநர்கள் தான் ஃபில்டர் பண்ணி என்னோட ரொம்ப நட்பாக இருப்பாங்க. என்னோட மட்டும் இல்லை, பல எழுத்தாளர்களையும் அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. மணிரத்னத்திலேருந்து ஆரம்பிக்கலாம், மணிரத்னத்திலேருந்து ஆரம்பித்து மிஷ்கின் வரையில சொல்லலாம். ராம் மாதிரி வெறித்தனமாக படிக்கிற பல இயக்குநர்கள் தமிழ் வெற்றி மாறன் அப்படி யார் வேணாலும் சொல்லலாம், மாரி செல்வராஜ் வரலும் சொல்லலாம். அது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். கண்டிப்பாக சார். அண்டு எழுத்து, கதை சொல்வது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. நடிகராக உங்களுடைய பயணம் மற்றும் அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ ஒன்றுமே இல்லை சார், சின்ன வயசுலேருந்தே எனக்கு வரவே வராது, சுட்டு போட்டாலும் வராதுன்னாங்களே, அப்படி ஒரு விஷயந்தான் நடிப்பு சார். எனக்கு அப்படி வந்ததே கிடையாது. ஏன்னா ஆனால் ராஜமுருகன் தான் முதல்ல என்ன ஜோக்கர் படத்தில் எனக்காகவே ஒரு கேரக்டர் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை நடிக்க வச்சார், ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சார். ஃபஸ்ட் நாள் காட்சி, என் ஒய்ஃப் தான் 100 பேருக்கு டிக்கெட்லாம் வாங்கினான். உடனே அது ஒரு பெரிய செலிப்ரேட்லாம் பண்ணாங்க, எல்லாம் வெளியே பேனர்லாம் கட்டினாங்க. நான் உள்ளே போனால் தான் நம்ம பவிசு தெரிய போகுது அப்படின்ற மனநிலையோடு போனேன். ஆனால் உள்ளே வந்து நான் வந்த சீன்களுக்கு அந்த இயல்பாக இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் பயங்கரமாக கை தட்டி ரசித்தாங்க. அது குறிப்பாக வடார்காடு, தர்மபுரி ஸ்லாங் இருக்குல்ல, அது வந்து தமிழ் திரைப்படங்களெல்லாம் பதிவாகவே இல்லை. இப்போ என்னடா பையா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது அதில். இந்த பையான்றது வந்து என்னென்னச்சு அப்படின்றது திருநெல்வேலி அப்படி போயிடுது. இங்கே வந்து அந்த பையான்ற லாங்குவேஜில் தர்மபுரி லாங்குவேஜ், அப்போ அந்த மாதிரியான லாங்குவேஜ் நான் பேசுகிறது பல பேருக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் மிஷ்கின் தான் என்னை அதை கன்வின்ஸ் பண்ணேன், ஏன்னா நீங்கள் நடிக்கவே வேணாம், நீங்கள் வந்து நில்லுங்க, அது போதும் எனக்கு, எனக்கு உங்களுடைய இயல்பு தான் வேணும், அதுதான் என் கேமராவில் நான் ஷூட் பண்ணுவேன். இப்போ நான் சைக்கோவில் உதயநிதி ஸ்டாலினோட நடிச்சிருந்தேன். அந்த படத்தில் வந்து ஒரு சீனில் கூட மிஷ்கின் இந்த என்னை நடிக்கவே வைக்கல. நீங்கள் இங்கே நில்லுங்க, இந்த இடத்துல நீங்கள் எப்படி பேசுவீங்களோ பேசுங்க, அப்படியே தான் சொன்னார். அவ்வளோதான் எனக்கு. ஆனால் எனக்கு பெரிய என் பையன்லாம் இப்போ ரெகுலராக சொல்கிறான், அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ட்ரைனிங் கிளாஸ் போங்க. நான் சொன்ன நான் போகவே மாட்டேன், ஏன்னா நான் வந்து ஆக்டர் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும், நான் வந்து ரைட்டர் தான். அப்போது என்னுடைய இந்த குரல், என்னுடைய இந்த உருவ அமைப்பு எனக்கு நடிக்க வராது அப்படின்னு நம்புகிற இயக்குநர்கள், இவங்க யார் யாருக்கு நான் தேவையோ அவங்க மட்டும் கூப்பிட்டா போதும்ப்பா, இதுக்கான பிரத்யேகமாக போய் நான் இந்த ட்ரைனிங் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நான் ஃபைனலாக சொல்கிறது என்னென்னா, நடிப்பு வந்து என்னுடைய ஜீவாதாரமான விஷயம் இல்லை,
ஜீவாதாரமான விஷயமாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தமிழ் இளைஞர்கள் அதுக்காக ட்ரை பண்ணிக்கினே இருக்காங்க. நான் எங்கள் ஊரில் விவசாயம் பார்த்துக்கினேன், எங்கள் ஊரில் நாலு கதை எழுதிக்கினேன், எங்கள் மருத்துவடையில் உட்காந்து நாலு கதை சொல்கிறதே என் வாழ்க்கை நிறைவேற்றுறதுன்னு தோணும். சார், ஒரு நல்ல எழுத்தாளனுக்கு அடிப்படை என்ன? ஒரு எழுத்து ஒரு மனிதனை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி உங்கள் கேள்வி. ஒரு நல்ல எழுத்தாளனுக்கு அடிப்படையான தகுதி அப்படின்னா, அவன் நான் முதலே சொன்ன மாதிரி லேமேன்லேருந்து அவன் எங்கே வித்தியாசப்படுறான்னா, அவன் ஏதோ ஒரு வகையில் சமூகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன். அதே நேரத்தில் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் கண்களும் ஒவ்வொரு நொடியும் நம்மளை பார்த்துக்கினே இருக்குது என்கிற கான்சியஸ் அவனுக்கு இருக்கணும். அப்புறம் வந்து எந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து உங்கள் எழுத்தில் சொல்கிற விஷயத்திற்கு கிட்டத்தட்ட உண்மைக்கு மிக நெருக்கமாக உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்வது. இப்போ உங்களை நம்பி ஒரு ரைட்டர் வரான், உங்கள் கதையை ஃபஸ்ட்டு வரான், நீங்கள் வந்து அவன் உங்கள் கதைகள்லேருந்து உங்கள் மேலே ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுக்கிறாள், அதுக்கு நேர் எதிரான ஒரு ஆளாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த வாசகனை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்கள் எழுத்தினுடைய ஜோடனைகளை வச்சு ஏமாத்திட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் எல்லா நல்ல எழுத்தாளர்களும் இந்த சமூகத்தில், நாம் வாழ்கிற சமூகத்தின் மீது அவனுக்கு பெரிய ஒரு ஒவ்வாமை இருக்குது. இந்த சமூகம் இன்னும் மேம்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போது அந்த தார்மீக நெறியிலிருந்து அவன் தன்னுடைய எழுத்துக்களை வடிவமைச்சிடணும். எழுத்து வந்து ஒரு மனுஷனை என்ன செய்யும் அப்படின்றதுக்கு அப்படியே டைரக்டான பதில் நான் சொல்ல முடியாது. என்னென்னவோ செய்யும், என்னென்னவோ செய்யும். அது வந்து ஒரு மனைவி உங்களை அடிக்க சொல்லி உங்கள் கையை நீளுதில்லை, அப்படி நீளாமல் செய்யும். பிரபஞ்சன் சொல்லுவார், சார் எழுத்து வந்து சார் ஒருத்தனை முழு யோகியனோ ஆகுதோ இல்லையா சார், முக்கா யோகியன் ஆக்கும் சார். அவன் இந்த மெயின் ஸ்ட்ரீமில் இல்லாத போகலாம், ஆனால் அவன்தான் இந்த தேசத்தின் ஆத்மா. அந்த எழுத்தாளன் தான் தேசத்தினுடைய ஆத்மா. அவனுடைய புத்தகம் ஒரு மனிதனை செழுமைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், எல்லாவற்றையும் அவனுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு மேடம், மறந்து கொண்டே இருப்பது மனிதர்களின் இயல்பு, நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது கலைஞனின் கடமை. அதான் பெஸ்ட் அப்படின்னு தோணும். சூப்பர் சார். கண்டிப்பாக சார். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கதை சொல்லுவது எந்த அளவுக்கு முக்கியம் சொல்லுங்கள் சார். அவங்க இப்போ சொல்கிறதே இல்லை, ஆனால் இப்போ புதுசாக தமிழில் ஒரு 4-5 வருடங்களாக பல பேர் வந்து குழந்தைகளுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டோரி டெல்லர்ஸ் வந்து குழந்தைகளுக்கு நிறைய சொல்கிறாங்க, அதை கேட்க வைக்கலாம். அப்புறம் நிறைய நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் குழந்தைகளுக்காக வர ஆரம்பிச்சிருக்குது, அதை அந்த குழந்தைகளை படிக்க வைக்கலாம். இது ரெண்டுத்தும் எனக்கு, இந்த ரெண்டுமே செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் தான். முதல் பிளேஸ் இன்றைக்கும் குழந்தைய தங்களுடைய இளம் சூட்டில் அப்பாவும் அப்பாக்களும் அம்மாக்களும் அணைத்து கொண்டு அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லுகிற கதைகள் அல்லது நீங்கள் சொல்லுகிற உங்கள் வாழ்க்கை அனுபவங்கிறதுல அது தருகிற இதத்தை, அது தருகிற அனுபவத்தை இந்த புத்தகங்களோ இந்த குழந்தைகளுக்கு கதை சொல்லுகிற ஸ்டோரி டெல்லரோ ஒருபோதும் கடத்தவே முடியாது. உடம்பின் இளம் சூட்டோடு உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் வாழ்க்கையை சொல்லுங்கள், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுங்கள். அந்த அனுபவத்தை அடைகிற குழந்தை ஒரு மேன்மையான இடத்திற்கு பயணிப்பான் நம்புறேன். கண்டிப்பா சார். நீங்க கதை சொல்லும் போது மட்டும் இல்லை, நீங்க பேசும்போது கூட கேட்டுட்டே இருக்கலாம் போல தெரியுது. தமிழை நேசிக்கும், புத்தகத்தை வாசிக்கும் மக்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார். நீங்க அநேகமா பிரபஞ்சன் சொன்ன மாதிரி நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வியில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் போய் ஒரு உபதேசிக்கிற இடத்துல, சொல்ற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரைட்டர் வந்து தன்னுடைய கதைகளின் மூலமாகவோ தன்னுடைய உரைகளின் மூலமாகவோ ஒரு சக மனிதனுக்கு உபதேசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் லைஃப்பும் என் லைஃப்பும் ஒன்றும் இல்லை. என் லைஃப்பில் நான் அடைந்த அவமானத்தை, என் லைஃப்பில் நான் பெற்ற அனுபவத்தை, இது இப்படி நான் அடைஞ்சேன்னு நான் சொல்லலாமே ஒழிய என்ன மாதிரி நீ இரு அப்படின்னு உங்களே என்னை பொதுமைப்படுத்திக்க முடியாது. என் லைஃப் வேறு, என்னுடைய வர்க்கம் வேறு, நான் வளர்ந்த விஷயம் வேறு, நீங்கள் உங்கள் லைஃப் வேறு, உங்கள் கலர் வேறு, நீங்கள் படித்த புத்தகங்கள் வேறு. நான் என்னை மையப்படுத்தி நான் வந்து இப்படி இரு அப்படின்னு இந்த சமூகத்துக்கு எதுவுமே சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்
மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் சொல்ல விரும்புகிறேன், தொடர்ந்து வாசிப்பை மட்டும் உயிர் மாதிரி சுவாசம் மாதிரி ஒரு மனிதன் கை கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த வாசிப்பு உங்களை பல அடுக்குகளுக்கு, பல அனுபவங்களுக்கு, பல வாழ்க்கைக்கு தொடர்ந்து கொண்டு செல்லும். என்னுடைய தமிழ் சமூகத்தில் நான் என் சக மனிதர்களுக்கு, என்னுடைய சக வாசகர்களுக்கு அல்லது சக எழுத்தாளர்களுக்கு சொல்ல விரும்பும்போது, தொடர்ந்து வாசித்து கொண்டே இருப்போம். அது எல்லாவற்றையும் ஒரு ரசாயன மாற்றத்தை நம்ம நிகழ்த்தும். கண்டிப்பாக சார், உங்கள் பணி மேலும் தொடரணும். எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சிக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சூப்பரான கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்காக. நன்றி சார். இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கிருந்து விடைபெறுவது ஹரிப்ரியா மற்றும் அசார். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமைக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.